திராவிட மாடல் ஆட்சியும் ஆன்மீகத்தையும் பிரித்து பார்க்க முடியாது என அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 106 கோடி மதிப்பீட்டில் பழனி தாராபுரம் இருவழி சாலையை 4 வழி சாலையாக மேம்படுத்தும் பணியை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் அமைச்சர் சங்கரபாணி துவக்கி வைத்தனர். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஏவா வேலு, பெண்களை படிப்படி என்று சொன்ன இயக்கம்தான் திராவிட இயக்கம் என்றும், பெண்களை படிக்க வற்புறுத்திய மும்மூர்த்திகள் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் என்றும், அந்த மும்மூர்த்திகளின் வடிவில் இருக்கிற தற்போதைய முதல்வரின் கொள்கைகளை வலியுறுத்தும் வகையில் புதுமை பெண் திட்டத்தை உருவாக்கி உயர்கல்வி படிக்கிற பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கி வருவதாகவும் தெரிவித்தார். திராவிடத்திற்குள்தான் ஆன்மீகம் இருக்கிறது என்றும், திராவிட மாடல் ஆட்சியையும் ஆன்மீகத்தையும் பிரித்து பார்க்க முடியாது எனவும் அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்தார். நிகழ்ச்சியில் கூடுதல் தலைமை செயலர் பிரதீப் யாதவ், சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்.